நம்ம பூமியில் தான் 70% ஆஃப் வாட்டர் இருக்குது. அதே மாதிரி வாட்டர் இருக்கிற பிளானெட்டை இப்போது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. TOI-1452b எக்ஸோ பிளானெட்டை தான் இப்போது சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட பெருசாகவும் பூமியோட அதிக மாஸ் கொண்டதாகவும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம பூமியிலேருந்து 100 light years தள்ளி டிராகோ கான்ஸ்டலேஷனில் இருக்குது. இந்த பிளானட் பார்த்தீங்கன்னா அதோட சன்னை வெறும் 11 நாளில் சுற்றி வருது. அந்த ஸ்டாரோட ஆர்பிட் சின்னதாகவும் அதே சமயத்தில் கூலராகவும் இருக்கிறதுனால நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க வீனஸுக்கு எந்த அளவுக்கு சன்லைட் கிடைக்குதோ அதே அளவுக்கு சன்லைட் இந்த பிளானட்டுக்கும் கிடைக்குது. இந்த பிளானட்டோட மாஸ் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாறைகளை விட அடர்த்தி கம்மியாகவும் கேஸை விட அடர்த்தி அதிகமாகவும் இருக்குது. இதனால் இந்த பிளானட்டில் கடல் இருக்க அதிக அளவு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே மிக சிறந்த ஓஷன் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த TOI-1452b பிளானட் தான். இந்த பிளானட்டோட ரேடியஸும் மாசம் பூமியை மாதிரி மெட்டலோ ராக்கம் கலந்து உருவாகாமல் அடர்த்தி கம்மியாக உருவாயிருக்கும். முதல் முறையாக TOI-1452b எக்ஸோ பிளானட் எப்படி சயின்டிஸ்டோட அட்டென்ஷனுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா NASA'S Transiting Exoplanet Survey அப்படி இல்லைன்னா TESS Spacecraft கூட சொல்லலாம். இது வந்து தொலைதூரத்தில் இருக்க நட்சத்திரங்களை ஏதாவது பிளானட் கிராஸ் ஆகும்போது அந்த நட்சத்திரத்தோட வெளிச்சம் இந்த பிளானட்டில் பட்டு கம்மியாகிறத ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டை யூஸ் பண்ணுறாங்க. TOI-1452b பிளானட் பார்த்தீங்கன்னா 2 stars இருக்கும் பகுதியில் தான் இதோட சுற்றுவட்ட பாதையே இருக்குது. இந்த டெஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்டால் TOI-1452b பிளானட் வந்து எந்த சூரியனை சுற்றி வருதுன்ட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பவர் இல்லை. த யூனிவர்சிட்டி அப்சர்வேஷன் டியூ மான் மேக்னெட்டிக் ஓஎம்எம்மோட நியூ அனாலிட்டிக் மெத்தட் மூலியமாக TOI-1452b பிளானட் இருக்குன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பிளானட்டோட மாஸை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவாய் டெலிஸ்கோப்பில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணி இந்த பிளானட்டோட மாஸை மெஷர் பண்ணியிருக்காங்க. என்னதான் நம்ம பூமியில் 70% ஆஃப் வாட்டர் இருந்தாலும் அந்த வாட்டரோட மாஸ் பார்த்தீங்கன்னா பூமியோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 1% தான். அதே மாதிரி இந்த TOI-1452b பிளானட் பார்த்தீங்கன்னா அதிக அளவு நீரால் உருவானது, ஆனால் முழுக்க நீரால் உருவானது கிடையாது. இந்த பிளானட்டோட 30% ஆஃப் மாஸ் வந்து லிக்விடில் தான் இருக்குது. இந்த பிளானட்டோட ஓஷன் பார்த்தீங்கன்னா பூமியோட கடலை விட சாட்டனோட மூணான என்க்ளேஜ் சர்ஃபேஸில் இருக்கும் பனிக்கட்டிக்கு அடியில் இருக்கும் நீரை போல் இந்த பிளானட்லேயும் ஆழமான கடல் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் TOI-1452b பிளானட்டில் கடல் நீர் இருப்பதற்கும் ஏதாவது உயிரினம் வாழ்வதற்கும் எந்த ஒரு உறுதிப்பட்ட தகவலும் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு தியரட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் தான். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த பிளானட்டை வந்து ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலயமா ஆராய்ச்சி பண்ண போகிறாங்க. அது மூலயமா இந்த பிளானட்டோட மிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சி இந்த பிளானட் எப்படி உருவாச்சுன்ட்டு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த TOI-1452b பிளானட் இன்னொரு பூமியாக உருவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. நன்றி, வணக்கம்.